ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முயல் குட்டிங்க. மூணு முயல் குட்டி, நியூசிலாண்டு ஒயிட்டு, மூணுமே ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல், 2 மந்த்ஸ் ஓல்டு குட்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கு. கோசி இலை, காலிஃப்ளவர் இலை, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கேரட் நறுக்கி போடலாம், முருங்கை இலை, வாழை இலை, வேப்பங் கொழுந்து கூட போடலாம் சாப்பிட்டோம். அகத்திக்கீரை அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டோம். அடல்ட் ஆயிடுச்சுன்னா மாதத்துக்கு ஒரு குட்டி போடும், அமாவாசை குட்டி போடும், செமையாக சேல்ஸ் பண்ணி நிற்கலாம். மூணும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ரெண்டு நாள் ஆச்சுன்னா நல்லா பழகிடும். சாப்பிட்டுருக்குங்க. மேலே ஏன் காதை பிடிச்சி தூக்கக்கூடாது? அது நர்வ்ஸ்லாம் நிறைய போகிறதுனால அஃபெக்ட் ஆகும் அதோட நர்வ்ஸ்லாம். ஸோ அதனால் முதுகில் இருக்கிற ஸ்கின்னை பிடிச்சி தான் தூக்கலாம், இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னை பிடிச்சி தான் தூக்கும். ரொம்ப ரொம்ப லீனாக இருக்குது, கொஞ்சம் உடம்ப தேத்தணும் முயலுக்கு. முன்னாடிலாம் காதை பிடிச்சி தான் தூக்குவாங்க, அது தப்பான ப்ரொசீஜர்ன்றாங்க. இப்போ நர்வ்ஸ்லாம் நிறையா போகிறதுனால அதோட இது உள்ள அஃபெக்ட் ஆகும். இங்கே இப்படி ஸ்கின்னை பிடிச்சினா எப்படி தூக்கணும், அது ரொம்ப லீனாக இருக்குமா, அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரு ஸ்னோ ஒயிட், ரெண்டு ப்ரௌன் கலர். Bye.